ஆயிரம் பன் புரோட்டா ஏழு ஐலசா. எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும், நார்மல் புரோட்டாவுக்கும் பன் புரோட்டாவுக்கும் என்ன தாங்க வித்தியாசம் அப்படின்னு. கேட்ச் இட். நல்லா வெயிட்டா இருக்குது. தண்ணி ஊத்துங்க ஊத்துங்க. ஆமா ஊத்துங்க. கல்லுக்கு மட்டும் தான் ஊத்துச்சண்ட. மழை பெய்யுது சம்பளக்கான், மழை பெய்யுது. பேயும் பேயும் ஆடி மாசம் மழையோ. Hi guys, welcome to Valputu Pam Sambath and Sivakannan. ஆயிரம் பன் புரோட்டா இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, அந்த வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும், நார்மல் புரோட்டாவுக்கும் பன் புரோட்டாவுக்கும் என்னதாங்க வித்தியாசம் அப்படின்னு. புரோட்டா மாவுல நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்க்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை எதுக்கு நம்ம பன் புரோட்டாவுக்கு சேர்க்குறோன்னா, புரோட்டா வேகும்போது நல்லா செவந்து வரும், அதனால தான் ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அடுத்ததாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இது கூடவே நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்தா தான் இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றுங்க. அது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், புதுசாக ஒருத்தர் உள்ளே இருப்பார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம கடையில் வந்து புரோட்டா மாஸ்டராக இருக்கார். இவர் தான் ரொம்ப வந்து பன் புரோட்டாவில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அழகாக போடுவார். அதனால் இவரை கூப்பிட்டு வந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 புரோட்டா பண்ணுறதுனால எங்கள் ரெண்டு பேர்னால முடியாது. அதனால் அடிஷ்னலாக 100 ஆள். என்ன பண்ணி ரைட், வேமா கிண்டுங்க, வேமா பண்ணி கொடுக்கணும். வடிவேல் படத்தில் பஞ்சம் பஞ்சு பஞ்சாக பறக்கட்டுங்கிற மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்குது. பஞ்சு பஞ்சாக போட்டேன். ஏ புரோட்டா சாப்பிட்றோம், ஈஸின்னு பார்த்தா மாவு பிணையது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல இருக்குது. என்ன ஈஸியாக வந்துடுமா புரோட்டா? கஷ்டப்பட்டு தான் வரணும் புரோட்டா. இந்த துணி துவைக்கிறதுக்கு சோப்பு போடுவீங்களா? சரக் 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 அந்த மாதிரி இருக்குது. மாவு எந்த அளவுக்கு நம்ம பிணையுமோ அந்த அளவுக்கு புரோட்டா நல்லா இருக்கும் சம்பவக்கான். அப்படியா? ஆமா சம்பவக்கான். அப்ப நல்ல புரோட்டா வேணா கொஞ்சம் நேரம் பிணையுமா? பிணையும் பிணையும். மாவு பிணைஞ்சாச்சு. இதை வந்து ஈர துணியை போட்டு நம்ம 1 மணி நேரம் மாவு ஊற வைக்கணும். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு புரோட்டா ரொம்ப நல்லா வரும். ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு ஊறி இருந்தால் தான் புரோட்டா வீசும்போது ரொம்ப சூப்பராக வரும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சம்பவக்கான இவ்வளோ நேரம் 6 உருண்டை பிடிச்சிருக்காரம்மா. என்னைக்கு அமைக்கிறாரு? 7 8 8. புரோட்டா சாப்பிட மட்டும் தாங்க நமக்கு தெரியும் ஈஸியான வேலை. இந்த வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. மேலே இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி கலக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு உருண்டையும் இன்னொரு உருண்டையும் ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விடுறோமோ மாவு நல்லா ஊறி வீசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா வீசுறதுக்கு நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும். கல் ரெடி ஆயிடுச்சா? இதே ரெடி ஆகிட்டே இருக்குது. பன் பரோட்டா பார்த்தீங்களா, பொண்ணு மாதிரி பெத்த பீஸா இருக்குது. பரோட்டா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இதுதான் பன் பரோட்டா. பரோட்டா ரெடி. பரோட்டா பார்க்குறக்கு பரோட்டா மாதிரி தெரியல, பன்னு மாதிரியே இருக்குது. அப்படியே உப்பி இருக்குது பாருங்க, படம் சூடாக இருக்குது. ஆயிரம் பன் பரோட்டா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட கொடுக்க போயிடலாம். Thank you, man. Very, very thank you.